வணக்கம் துரு, எப்படி இருக்கீங்க? வணக்கம் 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 சங்கர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள். உங்களுடைய படம் வந்து பல இது நாட்கள் வந்து போராட்டம், சின்ன தியேட்டர், சின்ன படங்களுக்கான தியேட்டர்கள்லாம் கிடைக்காம இருக்கிற விஷயத்துல புதுசா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல டைரக்ட் ரிலீஸ், பிரீமியம் மூலமா ரிலீஸ் ஆகுதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். 9 டிசம்பருடைய பயணம் பற்றி ஒரு தயாரிப்பாளராக நீங்க என்ன சொல்லுங்க? வணக்கம் 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 சங்கர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? 9 குழி சம்பத் அப்படின்ற இந்த ஒரு பயணம், இந்த படம் வந்து நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துச்சு. அதுல குறிப்பா வந்து பொறுமையை ரொம்ப சொல்லி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்டான, ஆமா, பொறுமையை ரொம்ப சொல்லி கொடுத்துச்சு. அண்ட் இந்த திரைப்படம் ஆரம்ப நாட்கள்ல இருந்து, அதாவது இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற அந்த கதையை சூஸ் பண்ண நாள்ல இருந்து டில் டேட் எல்லாமே வந்து, நம்ம கொஞ்சம் 2 நாள் முன்னாடி கூட உங்ககிட்ட பேசும்போது நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, சில விஷயம் வந்து அதுவா அதை வந்து தேர்வு செஞ்சுக்கோன்ட்டு, அது அது வந்து நிதர்சனமா இந்த படத்துல நடந்துச்சு. இந்த கதை வந்து அதுக்கான ஆட்களை எல்லாரும் அதுவே தேர்வு பண்ணிக்கிச்சுன்னு சொல்லலாம். தயாரிப்பாளர் ஆகட்டும், நடிகர் ஆகட்டும், நடிகை ஆகட்டும், எல்லாரையுமே இந்த கதை தேர்வு பண்ணிக்கிச்சு. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த திரைப்படம் வந்து பில்டாக ஆரம்பிச்சுது. பட் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு நான் பார்க்கறது அப்படின்னு, அதாவது ஒரு 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 லேர்னிங்காக நான் பார்த்த விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தோட ஆரிஜின்லேருந்து டில் டேட், ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் படம், ஆனால் இந்த படத்துக்கு நடந்தது எல்லாமே ட்ரெண்டியான விஷயம்தான் ஆக்சுவலாக. ஸோ ஆமாம், இது இது ஒரு ட்ரெடிஷ்னலான படம், அதாவது ஒரு கிராமத்து படம், ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, அது மாதிரி ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு படம். ஆனால் இந்த படத்துக்கு நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டியான விஷயமா நடந்துச்சு. எப்படின்னா, முதல்ல இந்த படத்தோட கேஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். நிக்கிலா விமலை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தினதே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் அவங்களோட லான்ச்சை வந்து நாங்கள் பண்ணோம். இந்த படத்தோட ஹீரோயினை மட்டும் எல்லாரையும் ஓப்பன் பண்ணி விட்டோம். ஹீரோயின் மட்டும் கடைசியாக வந்து ஒரு ஒரு ஃபேஸாக அவங்களோட ஃபேஸை வந்து நாங்கள் ரிவீல் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு ஒரு நல்ல வைரலாக இருந்துச்சு, நல்ல ஒரு அட்டென்ஷன் கிடச்சிச்சு இந்த படத்துக்கு. நிறைய பேர் அதை பற்றி சொன்னாங்க, என்கிட்ட பேசவே செஞ்சாங்க. அண்ட் அதுக்கப்புறமா முதல் முறையாக தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்படத்துக்கு இண்டிபெண்ட் ஒரு வெப்சைட் லான்ச் ஒன்று இந்த படத்துக்கு தான் பண்ணோம். ஸோ அப்போவும் இந்த படத்துக்கும் டிஜிட்டலுக்கும் ஒரு டச் இருந்திருக்குது. ஸோ அப்போ ஒரு தனி ஒரு கேலப் இருந்துச்சு, அப்போ ஒரு எனர்ஜி கிடச்சிது. அண்டு அப்போ நாங்கள் அந்த வெப்சைட் லான்ச் பண்ண காரணமும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கோட அந்த ஒரு புஷ் தான் வந்து அப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா அகெயின் ஒரு ஒரு ப்ராசஸ் முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது இந்த ஃபிலிம் முடித்த உடனே சிவிகுமார் சாருக்கு படம் போட்டு காமிச்சோம். சார் படம் பார்த்துட்டு அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அப்போவே இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு ஒரு முயற்சி எடுக்கும்போது சில பல அந்த டைமில் இருந்த சூழ்நிலைகள் அதுக்கு ஒத்து வராத காரணத்தினால அப்போ அதை இது பண்ண முடியலை. பட் அதுக்கப்புறமா ஒரு பிரேக்குக்கு அப்புறமா சார் வந்து இது மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரிங்க சார் அப்படின்னோடனே, எப்படி சார் இது அப்படின்னோடனே, இந்த மாதிரி டிஜிட்டலில் ரீகல் டாக்கீஸ் இது மாதிரி ஒரு ஆப்ஷனில் டிவி ஓடியில் நம்ம வந்து இதை வந்து மூவி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே பயங்கரமான ஒரு எனர்ஜி தான். ஆக்சுவலாக இந்த படத்துக்கும் டெக்னாலஜி, டிஜிட்டல் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு தொடர்பு, லாங்காக ஒரு தொடர்பு இருந்த காரணத்தினாலேயோ என்னவோ தெரியல, இந்த ட்ரெடிஷ்னல் படம் இப்போ ட்ரெண்டியாக எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு ஒரு முயற்சி வந்து ரீகல் டாக்கீஸ் மூலமாக கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இது, அது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி திருப்பி கொஞ்சம் லேட்டாக வந்தவங்களுக்காக நம்ம இந்த படத்துடைய இப்போ வந்து திரும்பி மக்கள் பார்த்துருக்காங்க. இப்போ நான் இந்த படம் பார்த்து சில நாட்கள் ஆயிருந்தா கூட எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே ஞாபகம் இருக்குது இந்த படத்துடைய அனுபவம். நான் வந்து ரிவ்யூ பார்த்த அனுபவம் எனக்கு, உங்களுக்கு இந்த படம் நீங்கள் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு போட்டு காட்டினீங்க இல்லையா, அப்போது வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக்லாம் என்னென்ன ஃபீட்பேக் வச்சுருக்கீங்க? ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்கான ஃபீட்பேக்ஸ் தான் சார் எல்லாருக்கிட்ட இருந்து கிடைச்சிது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து நம்ம சேதுபதி சார் படம் பார்த்துருந்தாரு. ஸோ அவர் படம் பார்த்துட்டு
இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டீமுக்கே வந்து மொத்தமா ஒரு சம்பத்துன்னு ஒரு பேர் வச்சிட்டாரு. ஸோ அந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறமா வேற ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணும்போது கூட அவருக்கு என் பேர்லாம் ஞாபகம் இல்லை, சம்பத் டீம் எப்படி இருக்கிறீங்க இப்படிதான் வந்து அவருக்கு நினைவாவே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அந்த படம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, பரவாயில்ல அவரு அவர் அவரு அவர் வந்து ரொம்ப நல்ல படங்க இது, என்னை என்ன என்னை வந்து பயங்கரமா பாதிச்சிச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்ட் ரொம்ப ஒரு புஷ் வந்து இந்த படத்துல இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு மெசேஜும் வந்து சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அழகாவும் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேதுபதி சார் சொன்னாரு. அதுக்கப்புறம் ரைட்டர் பாஸ்கர் சக்தி சார் படம் பார்த்திருந்தாரு. ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக அவர் சொந்த ஊர் திருச்சி தான். ஸோ அவர் சொன்னாரு எனக்கு இந்த படத்தோட கதை களம் வந்து வேற மாதிரி இருக்கு, திருச்சியே எனக்கு நீங்க வேற மாதிரி காமிச்சிருக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் இப்படி திருச்சியில இப்படி ஒரு வேர்ஷன் இருக்கிறதே வந்து நான் ரொம்ப நாளா எங்கேயும் பெருசா பதிவு பண்ணல, யாரும் பதிவு பண்ணல அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. பட் உங்க படம் பார்த்த உடனே அந்த ஃபீல் வந்து சுத்தமா ஒரு மாதிரி மாறி போச்சு, எனக்கு கண்ணோட்டம் திருச்சியே எனக்கு வேற 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 கலர்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னாரு. அப்புறம் குலநரி கூட்டம் டைரக்டர் சார் டைரக்டர் பாலாஜி சார் பார்த்தாரு. ஸோ அவரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை நான் அப்படின்னாரு. ரொம்ப நாள் கழிஞ்சு ஒரு மண் சார்ந்த ஒரு படம் வந்து அந்த திருச்சி வட்டார வழக்காகட்டும் இந்த கதையோட நகர்வாகட்டும் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாரு. அப்புறம் உயர் திரு கேபிள் சங்கர் அண்ணன் படம் பார்த்துட்டு ஒரு எங்ககிட்ட மட்டும் இல்ல, கேபிள் சங்கர் அண்ணன் வந்து எங்கெல்லாம் வந்து இந்த படத்தை பத்தி பேசினாலும் அது ஒரு நல்ல படம் அப்படின்னு அவரு நிறைய இடத்துல சொன்னதா எனக்கு தகவலே வரும். என்னப்பா உங்க படத்தை பத்தி கேபிள் சங்கர் சார் வந்து அவ்வளவு சூப்பரா ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கே என் காதுபட அது எனக்கு நியூஸாவே வந்திருக்குது. ஸோ கேபிள் சங்கர் சார் வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் ஞானவேல் ராஜா சார், ஸோ அவரும் படம் பார்த்துட்டு அவருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குங்க இந்த படத்துல எனக்கு. அவர் அவருக்கு அவரோட ஊர் அவரோட பீப்புள் அந்த மண் சார்ந்த மக்கள் அவங்களாம் எப்படி பழகுவாங்க அந்த மாதிரி ஒரு டச் எனக்கு இருந்துச்சு. நான் அப்புறம் சதுரங்க வேட்டை வினோத் சார் அவரு படம் பார்த்துருந்தாரு. ஸோ அவரும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு இது இது வேற ஒரு சீரீஸ் ஆஃப் ஜேர்னருங்க இது, மூணு விதமான விஷயத்தையும் இதில் கலந்து சொல்லியிருக்கீங்கன்னு அவரும் சொன்னார். அண்ட் அதுக்கப்புறம் நலன் குமாரசாமி சார், ஸோ அவர் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அவர் தான் அவரும் படம் பார்த்துட்டு அவர் வந்து இது வேற மாதிரி ஃபீல் தலைவா இந்த படம் உட்காந்து பார்க்கும்போது இது பிடிச்சிரும் இது கண்டிப்பாக. ஸோ அவர் அவர் வந்து என்ன சொன்னார்னா முடிச்சுட்டு வந்துட்டு இதில் நெகட்டிவ்ல பண்ணியிருக்கீங்க அது எப்பவுமே அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் தலைவா, அது பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உள்ள கொண்டு போயிடும், படத்தை உள்ள கொண்டு போயிடும், அது வந்து இந்த படம் செஞ்சிச்சு அப்படின்னு அவரு சொன்னாரு. இப்படி பல ஒரு எப்படி சொல்றது சார், எப்பப்பெல்லாம் வந்து எங்களுக்கு டவுன் ஆகுதோ அப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரியான சில நல்ல நல்ல பாசிட்டிவான வேர்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் அது ஆக்சுவலா நமக்கு தெரியும்ல சார் அவங்க உண்மையா சொல்றாங்களா இல்ல நமக்காக சொல்றாங்களா அப்படின்னு நம்மளால உணர முடியும் இல்லைங்களா, அது பக்கத்துல நின்று பேசும்போது கிளீனா கண்டுபிடிச்சிடலாம். சோ அந்த மாதிரி கேட்கும் போது நல்லா இருக்கு லாக்டவுன் சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி எல்லாரும் வந்து பக்கத்துல இருந்தாலும் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கோம் எல்லாரும். இப்போ ரகு வந்ததுக்காக ரகு வந்து லைன்ல வந்ததுக்காக திரும்ப ஒரு வாட்டி ட்ரெய்லர் வந்து போடுறோம். இப்போ வந்து நான் நம்ம அப்புக்குட்டி அண்ணன் கிட்ட வந்து நான் பேசிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டு இருந்தேன், அவர் கொஞ்சம் சிக்னல் இல்லாத இடத்துல இருக்கிறதுனால அவருடைய அவர் பேசினத கொஞ்சம் நடுவில் போய் பேசிட்டு நடுவில் இன்டரக்ட் பண்ணி வரலாம் உங்களோட. சரி ஓகே, நம்ம திருப்பி செக் பண்ணுவோம் அதே. இப்போ இந்த படம் ரகு ரகுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்கும் இந்த படம் வந்து வெளியாகுது இல்லையா? உங்களோட பிரசவம் வந்து கிட்டத்தட்ட பல மாத பிரசவம் ஆகிப்போச்சு, வருட பிரசவம் ஆகிப்போச்சு. ஒரு முதல்முறை இயக்குனருக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுதுன்றது வந்து ரிலீஸ் ஆனாதான் டைரக்டர், அதுக்கு முன்னாடி வரைக்கும் டைரக்டர் கிடையாது.
இல்லையா? ஸோ இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன படம் தமிழ்நாடு ஃபுல்லா மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஒரு 80 ஸ்கிரீன் கிடைச்சி, அந்த 80 ஸ்கிரீன்ல ஒரு கால் ஷோ அரை கால் ஷோ எல்லாம் கிடைச்சி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பதிலா ஒரு 180 கண்ட்ரில இன்னைக்கு வந்து இந்த ஆப் மூலமா யார் வேணா எந்த மூலையில இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், உலக பெரிய பிக் ரிலீஸ் நீங்க எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கவே இல்லை சார், கண்டிப்பா இதுக்காக தான் காத்திருந்தோமோ அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஏன்னா நான் நேற்றுக்கு தான் திருவிட்ட பேசிட்டு இருந்தபோது சொன்னேன், ஒரு படம் வந்து தயாராகும் போதே அது என்ன ஆகும் சொல்லிட்டு அதுவே முடிவு பண்ணிக்கும் அப்படின்னு. ஸோ உங்க உங்க படம் வந்து இன்னைக்கு நிச்சயமா வந்து ஒரு 185 கண்ட்ரீஸ்ல யாரு எவங்களுக்கு எத்தனை மணி ஷோ போடுறாங்க, காலில் ஷோ இருக்கா, மத்தியான ஷோ இருக்கா, டிக்கெட் இருக்கா, 120 ரூபா கொடுக்கணுமா, பாப்கார்ன் கொடுக்கணுமா, பார்க்கிங் கொடுக்கணுமா, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம வரும் 67 ரூபா கொடுத்துட்டு சந்தோஷமா உலகமெங்கும் பார்க்கக்கூடிய வகையில் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க திரு? அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு படம் வந்தாதான் டைரக்டர் அப்படின்ற மாதிரி படம் ரிலீஸ் ஆனதான் நானும் ப்ரொடியூசர் சார். அது வரைக்கும் நமக்கு ஓட்டு உரிமை கூட கிடையாது சார் கவுன்சில்ல. ஆமா கிடையாது. சோ இல்ல சார், ரொம்ப எங்களுக்கு எங்க டீம் எல்லாருக்குமே வந்து இந்த டைம்ல நாங்க சிவிகுமார் சாருக்கு தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் இந்த டைம்ல அது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இந்த டைம்ல இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நல்ல திரைப்படங்களை சூஸ் பண்ணி அதை வந்து நீங்க சொன்ன மாதிரி உலகம் முழுக்க இருக்க தமிழ் மக்களுக்கு, அதாவது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இந்த ஒரு முயற்சி வந்து எங்களுக்கு மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வரப்போற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாத் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு நான் தேங்க் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது வந்து ஆடியன்ஸ் சார், சோஃபார் நாங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இருந்து நான் எல்லாமே நம்ம பார்க்குறோம்ல சார், இந்த டிஜிட்டலில் வந்து நமக்கு நிறைய ஃபோன் பண்ணி இது என்னது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட வரல சார், எல்லாருமே பாசிட்டிவா சூப்பர் 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 சூப்பர், இது ஒரு சமையா இருக்கு, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு, வெறும் 67 ருபீஸ்ல எனக்கு டென்ஷனே இல்லை, வீட்டுல நிம்மதியா உட்காந்து பாக்குற கம்ஃபர்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கீங்க, அதுவும் இந்த டைம்ல வந்து எங்கேயுமே போக முடியல, வீட்டுக்குள்ளவே இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பாயிண்ட், ஸோ இது எல்லாத்தையும் தகர்த்து ஒரு கண்டென்ட்டா வந்து நிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் சார் எல்லாருக்கிட்ட இருந்தோம் குளோபலா. இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கனடால இருக்காங்க, துபாயில இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, மலேசியால இருக்காங்க, ஆஸ்திரேலியால இருக்காங்க, எல்லாருமே அங்க இருக்கிறவங்க வந்து இந்த முயற்சிக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்டு இந்த பாயிண்ட் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு மூவி நம்ம வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம், இப்படி ஒரு ஆப்ல கொடுக்குறோம் அப்படின்றத தாண்டி வந்து ஆக்சசபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த ஆப்போட ஃபீச்சர் ஆகட்டும், இந்த ஆப் வந்து நம்ம iOS-ல இருக்கு, ஆண்ட்ராய்டில் இருக்கு, வெப்லையும் பார்க்கலாம், அமேசான் ஃபயர் ஸ்டிக்குக்கும் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸில் ஈஸியாக என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஹாப்பியான ஒரு விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா, மல்டிபிளக்ஸ் தியேட்டர் கிடைக்கல, காம்ப்ளெக்ஸ் தியேட்டர் கிடைக்கல, எட்டு மணிக்கு ஆரம்பிச்சா நைட் வரைக்கும் விடிய விடிய ஷோ வந்துட்டே இருக்கு கண்டினியூஸா சார், கண்டினியூஸா. அது அது மட்டும் இல்லாம இதுல நீங்க இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காசு தயாரிப்பாளர் பணம் போட்ட காசு எந்த தியேட்டர்ல எவ்வளவு வந்துச்சுன்றத அந்த டிசி ரிப்போர்ட் பாக்குற டென்ஷன் இல்ல சரிங்களா, நான் வந்து பின்னாடியே ஆள் அனுப்பி எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு சேலஞ்ச் இல்ல. ஸோ இப்படி பல விஷயங்கள் இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அண்டு ஈஸியாக எல்லாரையும் ரீச் அவுட் பண்ண முடிஞ்சது. அண்டு இது வந்து என்னன்னா, எல்லாரும் நான் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இதோட ப்ரைசிங் எப்படி இருக்கும்னு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்துச்சு இனிஷியலாக, அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க, நீங்க என்ன வெறும் ஒரே ஒரு டாலர் போட்டிருக்கீங்க, ஒரு டாலர்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு $5 போட வேண்டியதானே அப்படின்லாம் எனக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ நான் சொன்னேன், இல்லைங்க இது வந்து இதோட ஒரே ஒரு எண்ணம் வந்து என்னன்னா, நாங்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், அந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும், அது மட்டும்தான் எங்களோட ஒரே இன்டென்ஷனே தவிர,
இதுல வந்து மணி அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சின்ன சிறிய படம் தான், இது ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம். அண்ட் இந்த ஃபிலிமுக்கு என்ன மாதிரியான ஒரு அட்டென்ஷன் தேவையோ அந்த அட்டென்ஷன் கிடைச்சதுனாலே வி ஆர் ஹாப்பி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும் பொழுது நிஜமாவே வந்து வி ஃபெல்ட் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு சார். அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால பேப்பர் வியூ அப்படின்ற இந்த கான்செப்ட்ல ஒன்பது குழி சம்பத் அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதெல்லாம் தாண்டி ஒரு தமிழர் இப்போ இருக்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம ஊர் பர்சன் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது இதை விட ஒரு பெருமையான விஷயம் வேற என்ன சார் இருக்க முடியும். ஸோ இதுல வந்து எல்லாரும் கலந்து எல்லா இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்டு ஆரம்பத்துல இருந்தே இந்த முயற்சி, அதாவது சினிமா அப்படின்னாலே இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னோடி வந்து கேபிள் சங்கர் அண்ணன் தான் அப்படின்ன மாதிரி ஆயிப்போச்சு. அவர் எழுதின சினிமா வியாபாரம் புத்தகத்துல இருந்து வரைக்கும் இல்ல உண்மையை தானே சொல்றேன், நான் பொய்லாம் சொல்றேன். நான் சினிமா வியாபாரம் புக் எல்லாம் படிச்சுட்டு தானே உள்ள வந்தேன், நான் பொய்யெல்லாம் சொல்லி நான் பிராங்கா சொல்றேன். சினிமா வியாபாரம்ன்ற புத்தகம் வந்து ஒரு கைடு சரிங்களா, சினிமா வியாபாரம்ன்ற புத்தகம் வந்து ஒரு கைடு சரிங்களா. இப்ப அந்த கைடுக்கு மூணாவது வெர்ஷன் போட வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். சோ அவ்வளவு நீங்க ஃபாலோவரா வந்து நீங்களும் டிஜிட்டல் பத்தி நிறைய விஷயங்கள் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே சேரும் பொழுது நிச்சயமா இது நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பாக்குறேன் சார். அண்ட் மக்களோட சப்போர்ட்டும் இதுக்கு வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வருது, இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னு 1 month ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா சைட்ல இருந்துமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு சப்போர்ட். ஏன்னா இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் துபாய் கில்லி எஃப்எம்மோட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், அதுக்கப்புறம் ஜெர்மனில இருக்க தமிழ் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷனோட ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருக்க ஒரு சேனலோட ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். அங்க இருக்கிற எல்லாருமே இதை வைடரா ரிசீவ் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ஓகே ஒரு 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 நல்ல திரைப்படம் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியுது, கம்மி விலையா இருக்கு, கண்டிப்பா நாங்க வந்து இந்த மூவிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு ஒரு மூவின்றத விட இந்த பிளாட்ஃபார்முக்கு நாங்க வந்து இந்த டீமுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு மூவ்ல நாங்க எல்லாருமே இருக்கோம் சார். நம்ம திரும்பவும் அந்த அப்புக்குட்டி இந்த மாதிரி அண்ணனுடைய லைவ் போட்டு பார்ப்போம் ஒரே செகண்ட். ஆடியோ வண்டி வருதா சொல்லுங்க எனக்கு. ஆடியோ வரல இல்ல சார், ஆடியோ வரல. ஏதோ சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஓகே சார், ஏதோ சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருக்கு, நான் செக் பண்ணிடுறேன், செக் பண்ணிட்டு அப்புறம் அப்லோட் பண்ணிடுறேன். நான் இந்த படம் பார்த்துட்டேன், இந்த படம் நான் வந்து பார்த்துட்டேன். எனக்கு வந்து இந்த படத்தை பத்தின ஒரு ஒப்பீனியன் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன்றதெல்லாம் விட நான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ரகு 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 வந்து வேற ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது அந்த படத்துல நான் நடிச்சேன். அப்போ அது இயக்குனர் சரவணசூபியா கிட்ட வந்து நான் வந்து சொன்னேன், ரகு அப்பதான் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன், அன்னைக்குதான் பார்க்கும்போது அந்த படம் பார்த்துட்டு நான் சொல்றேன், இவர் செம படம் பண்ணியிருக்காருங்க, அட்டகாசமான படம் பண்ணியிருக்காருன்னா என்ன சொல்லவே இல்லை அப்படின்னாரு. நீ கேபிள் கேபிள் வந்து படம் நல்லா இருக்க சொல்ல மாட்டாரு அப்படின்னாரு. பட்டு எனக்கு இன்னமும் எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ஞாபகம் இருக்கு. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு ரிவிட்டிங் கிளைமேக்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி கிளைமேக்ஸ் பார்த்து, அது நெகட்டிவ் கிளைமேக்ஸ் பாசிட்டிவ் கிளைமேக்ஸ்லாம் கூட அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு கொடுத்து கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா. இந்த சமகாலத்தில் நடக்கக்கூடிய எல்லா எல்லா ஆணவ புலையிலேருந்து எல்லாத்துலேயுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, அது ஒரு பாதிப்பு வந்து உங்களுக்கு வந்து நிஜமா ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நீங்க இந்த படம் உருவாக்கும் போதே இந்த கிளைமேக்ஸ் பத்தி யோசிச்சீங்களா? ஆனா கிளைமேக்ஸ் சொல்ல வேண்டாம், இப்ப நான் சொன்னா கூட யாருக்கும் தெரியாது. பவுண்டட கொடுத்ததுக்கு அப்புறம் தானே ஷூட்டிங்க போனோம், கிளைமேக்ஸ பார்த்துட்டு பவுண்டட் படிச்சுட்டு ஒரு 4 days அவர் பேசவே இல்லை, எந்த ரிசல்ட்டுன்னு சொல்லவே இல்லை தயாரிப்பாளர். அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன்னா என் ஃப்ரெண்டுங்கள்டையும் சொன்னேன், அவங்களுக்கும் அந்த படம்
ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒரு பயங்கர தாக்கமா இருக்கு, அதனால இதை நம்ம பண்ணிடலாம்னா ஷூட்டிங் போகலாம் அப்படின்ட்டு உடனே சொல்லிட்டாரு. அங்கேயே முடிவு பண்ணிட்டேன் சார், ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே அப்போ வழியிலலாம் முடிவு பண்ணல, ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே பவுண்டடாக இதுதான் எடுக்க போகிறோம் இதான் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறது அங்கேருந்து கிளம்பி போனோம். எனக்கு அந்த உங்க படத்துல அந்த லவ் சாங்ஸ் ஒரு சாங் நல்லா இருக்கும், அந்த சாங் இன்னும் ஞாபகம் இப்போ ட்ரெய்லர்ல கூட வருது இல்லையா அந்த சாங், அது நல்லா இருக்கு. அதே போல எனக்கு அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்ச கிளைமேக்ஸ் இருக்குன்னு. இந்த படம் எடுக்கும்போது வந்து அப்புக்குட்டி அண்ணன் நான் பேசிட்டு இருந்தபோது அவர் பயங்கரமான ஒரு டார்ச்சர் பண்ணார் உங்களை சொல்லியிருக்காரு, என்ன டார்ச்சர் தெரியுமா அவரு என்ன டார்ச்சர் பண்ணியிருக்காரா? அவங்களை எல்லாரும் பயங்கரம் டெய்லி ஒன்று கேட்பாரு, டெய்லி ஒன்று கேட்பாரு அப்போ உங்ககிட்ட அவருக்கு எப்படி எப்படி அப்படின்ட்டு கடைசியா வந்து அந்த எடிட் பண்ணி அவர் வந்து டபுள் பாசிட்டிவ் நாங்கள் எல்லாருமே பார்த்தோம், எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து எல்லாத்தையுமே காமிச்சேன். அப்போ வந்து பார்த்துட்டு சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாரு. நான் என்னமோ பண்றீங்க என்னமோ பண்றீங்க நினைச்சிட்டு இருந்தேன், சூப்பரா இருக்கணும் அப்படின்னாரு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு டார்ச்சர் நினைக்கிறேன். இல்ல இல்ல அவர் வந்து குடி தயாரிப்பாளர் வரைக்கும் பயங்கரமா டிமெண்ட் பண்ணி ஒன்னு டார்ச்சர் பண்ணிருக்காரு அவரு. இருங்க ஜோதிவேல் சார் வந்து உள்ள லைன்ல வர, அவரு லைன்ல வரட்டும். அதாவது அது என்ன சொன்னார்னா, டெய்லி ஒன்னு சாப்பிடறது கேப்பறாங்க, மீன் குழம்பா சார், அது வந்தா தான் நான் வந்து நடிச்சே தீரன்னு சொல்ல வரமே. மீன் குழம்பு வந்து விரும்பி அவர் சாப்பிடுவாரு, ஸ்பாட்ல இல்லனாலும் அவருக்கு பிடித்தமான அந்த உணவு செஞ்சு குடுக்கறதுக்கு ஊர்ல பசங்க இருந்தாங்க, அவரு நட்பு பிடிச்சிட்டாரு, பிடிச்சி அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து அவரு மத்தியானம் நைட்டு அவங்களோட அப்படியே ஸ்பெண்ட் ஆயிடுவாரு, ஸ்பெண்ட் பண்ணி அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ரூம்கே வருவாரு. அதனால அவரு மீன் குழம்பு பிரியர், வந்தோடனே கேட்பாரு இன்னைக்கு என்ன சாப்பாடு என்னன்னா. மீன் குழம்பு இல்லைன்னா பயங்கரமா ஆயிடுவாரு. அவருக்காக ஆபீஸ்ல மீன் குழம்பு சொல்லவே இல்லை பாத்தீங்களா, கொரோனா பார்சல் அனுப்புங்க எனக்கு. எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஆப்ல ரிலீஸ் ஆகிறத பத்தி ஒரு ஒரு ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருக்கு. சில நடிகர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு 50-100 பேரோட படம் பார்க்கும்போது அவங்க படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கை கொடுக்குற ஒரு மனப்பான்மை ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷமும் இந்த ஆப்ல ரிலீஸ் ஆகும்போது கிடைக்கிற சந்தோஷத்தையும் முக்கியம். எது எது பிளஸ் எது மைனஸ் நினைக்கிறீங்க? தியேட்டர்ன்றது வந்து ஒரு உடனே ரிசல்ட் கிடைச்சிரும் சார், நமக்கு வந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணி கதை பண்றோமோ அது வந்து அப்படியே அது கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றது வந்து நமக்கு தியேட்டர்ல தெரிஞ்சிடும். இங்க வந்து அது கிடைக்காதோ சரியான ரிசல்ட் நமக்கு வந்து வர்றது சேர்றதுக்கு நாளாகுமோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு, அது ரிலீஸுக்கு அப்புறம் தான் எப்படின்றது தெரியும் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க திரு? நிச்சயமா சார், ஆக்சுவலா எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஒரு ஈகர் வந்து எனக்கும் இப்போ நம்ம கம்பெனியோட பிராண்ட் வந்து அப்படி தியேட்டர்ல பார்க்கும்போது கிடைக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து டெஃபினட்டா அது மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ஸும் மைண்ட்ல இருக்கு சார். என்னன்னா இப்போ இந்த 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 ரிலீஸ் இந்த இப்போ நம்ம பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார், இது வந்து டிஜிட்டல்ல இருக்கிற நம்ம வந்து டிவி ஓடி அப்படிங்கிற அந்த ஒரு ரைட்டை மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அப்படின்னும் பொழுது இந்த
இந்த விஷயத்த வந்து மக்கள் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த படத்தை வந்து தியேட்டர்லயும் பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு அக்செப்டன்ஸ் லெவல் வந்துருச்சுன்னா மேபி அந்த டைமுக்குள்ள இந்த தியேட்டர்ஸும் இந்த கொரோனா பீரியட்லாம் முடிஞ்சு தியேட்டர்ஸும் ஓப்பன் ஆச்சுன்னா டெஃபினட்டா ஒரு ஸ்டெப் மேல போய் தியேட்டர்லயும் ஒரு ஒரு ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சிகள் என் மைண்ட்ல இருந்துகிட்டே தான் சார் இருக்கு. அண்ட் இந்த ஆப்ல ரிலீஸ் ஆகிறது ஆகட்டும் இல்ல இது மூலமா பாக்குற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இன்னொரு தடவை மக்கள் வந்து அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா நிச்சயமா அதற்கான முயற்சிகள் வந்து கண்டிப்பா இருக்கும் சார், அது இல்லாம இருக்கவே இருக்காது. இது ஒரு மேபி இது எப்படி சொல்றதுன்னா இது ஒரு பாத், அவ்வளவுதான். இந்த டைம்ல இந்த ஒரு டூல் மூலமா நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யறோம். அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தடான தியேட்டர் ரிலீஸ் வந்து எப்பவுமே இருக்கும். அண்ட் அதற்கான முயற்சிகள் வந்து அஸ் அ ப்ரொடியூசரா நான் வந்து எப்பவுமே பண்ணணும் தான் நானும் நினைப்பேன் சார். என்கேஸ் எண்ட் ஆஃப் தி டே ஒரு கண்டென்ட் நம்ம பண்றது பாத்தீங்கன்னா தியேட்டர் மீடியம் அந்த 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 ஒரு விஷுவல் மீடியமுக்கு தான் எல்லாமே கம்போஸ் ஆகி நம்ம செஞ்சிருப்போம். ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை காரணமா தான் வந்து இந்த மாதிரி டிவி ஓடி இந்த விஷயத்துக்குள்ள நம்ம டிராவல் ஆகிறோம். அண்ட் ஃபியூச்சர் இதுதான் அப்படின்றது வந்து நிதர்சனமான உண்மை ஆயிடுச்சு இல்லைங்களா சார். அந்த கொரோனா எதுவும் சொல்லி கொடுத்ததோ இல்லையோ டிஜிட்டல் பழகு அப்படின்னு சொல்லிடுச்சு எல்லாரையுமே. இந்த சிச்சுவேஷன் வந்து கொரோனா இல்லைன்னா இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் இது வந்து டீடைலா கிளாஸ் எடுத்துட்டு போயிடுச்சு. வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளும் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் தானே தவிர டெஃபினட்டா நம்ம வந்து அது காம்பன்சேட்டே பண்ண முடியாது சார். டிஜிட்டல்ல இருக்கிற அந்த ஒரு கன்வீனியன்ஸ் வந்து சப்ஸ்டியூட்டே கிடையாது அதுக்கு. அதே மாதிரி தியேட்டர்ல இருக்கிற அந்த பிரம்மாண்டத்துக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது. ஸோ இது ரெண்டுமே ரெண்டு டிஃபரெண்ட் ஜர்னல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நான் ரெண்டு ஒரு போன வாரம் வந்து கிரே ஹவுண்ட்னு ஒரு படம் வந்து ஆப்பிள் பிளஸ்ல பார்த்தேன். அது வந்து ஒரு 110 கோடி ரூபாய் செலவு பண்ண ஒரு வார் பேஸ் பண்ண படம். அது நிஜமாவே டாம் ஹாங்க்ஸ் உடைய ரிட்டன் டைரக்டர்ல ஒரு படம் நடிச்சது. அந்த படத்தை நான் தியேட்டர்ல பாக்குறதுக்கான ஆர்வம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்ப கூட. ஏன்னா நான் என்னதான் என் வீட்டுல 15-inch ஸ்கிரீன்ல பார்த்தாலும் அந்த ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல பார்த்தா அந்த படம் வேற ஒரு எமோஷன் வரும்னு தோணுது எனக்கு. பாலாஜி லைன்ல வந்திருக்காரு, அவரை ஆட் பண்ணுவோம் ப்ளீஸ் சார். வணக்கம் பாலாஜி. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். பயங்கர கிராமத்து பையன்ல இருந்து சிட்டி வயலிங்க. இப்படிதான் சார் இருந்தேன், அப்படி மாத்திர. இது இந்த படத்துல உங்களை பார்த்துட்டு இப்ப உங்களை வேற பார்த்தா ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியும் மக்களுக்கு. இந்த 9 சம்பத்துல உங்களுக்கான அனுபவத்தை சொல்லுங்களேன். 9 மொத்தமே அனுபவம் தான் சார். அந்த அனுபவத்துக்காக தான் சார் மொத்த லைஃப் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா சொல்லணும்னா அந்த ஷூட்டிங் அனுபவம் தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து முழுசாக்கிச்சு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த ஷூட்டிங் அனுபவமும் வந்து அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சார் எனக்கு அது கிடைக்கும் நினைக்கிறேன். சார் சொல்லுங்க சார். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நாங்க வந்து ஓபிடிக்காம ஒர்க் பண்ணிருக்கோம் சார். அது நான் எனக்கு தெரியும், மக்கள் இதை கண்டிப்பா டிவியில பார்க்கும்போது தெரியும். அவங்களுடைய வீட்டில் இருக்கிற ஹோம் தியேட்டர்ல இதெல்லாம் பார்க்க போறாங்க. ஸோ நீங்க ஒரு முதல்ல ஹீரோ நடிச்ச படம் இல்லையா அது? ஆமா சார், இதுதான் சார் ஃபர்ஸ்ட். நான் உண்மையா சொல்ல போனா இந்த படம் வந்து எந்த ஒரு புது ஹீரோக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் உங்களுக்கு கிடைச்சிது. எப்படின்னா ஹாலிவுட் படங்கள் மட்டும்தான் 200 தியேட்டர் ரிலீஸ் ஆகும், 200 ஊர்ல ரிலீஸ் ஆகும். உங்க படமும் 200 நாடுகள்ல ரிலீஸ் ஆகுது. நீங்க நினைக்கலாம் ஜப்பான்ல போய் என் படத்தை யாராவது தமிழர் நண்பர் பாக்கணும்னு நினைச்சா கூட பார்க்க முடியாது. ஆனா ஜப்பான்ல இருக்க உங்க நண்பர் வந்து இன்னைக்கு நினைச்சா அவர் நேரா போய் ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு உங்க படத்தை பாத்துடலாம். ஆமா சார், இது எல்லாத்துக்கும் சிவி குமார் சார் தான் சார். நாங்க வந்து அப்படியே லைஃப் ஃபுல்லா கடமைப்பட்டிருக்கோம் சார் இந்த விஷயத்துக்காக. இப்போ உண்மையா சொல்ல போனா இதை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ரீச் வந்து
வேற யாரும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன படத்துக்கு கிடைக்குமான்னு தெரியல எனக்கு சீரியஸாவே. ஆமா சார், இது எனக்கே பயங்கர மிதப்பா தான் சார் இருக்கு. கனடா சொல்லலாம், இந்த நொடி வந்து ரொம்ப மிதப்பா தான் இருக்கு எனக்கு சும்மாவே. ஏன்னா வந்து என்ன ஒண்ணு சொல்லுங்க சொல்லுங்க, இந்த செலிப்ரேஷன் நாள்ல வந்து ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம இண்டஸ்ட்ரி ஃபுல்லா எல்லாருக்குமே வந்து 9 குழி சம்பத் படம் அப்படின்னா வந்து இந்த நொடி தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு வந்து முழு முதல் காரணம் வந்து சிவி குமார் தான் நினைக்கிறேன் சார். நான் நன்றி. இப்ப இருக்கிற ஓடிடி இருக்கிற எல்லாருமே நன்றி கார்டு வந்து முகேஷ் அம்பானிக்கு போடணும். ஏன்னா அது ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச். நான் வந்து 2010 சினிமா வியாபாரம் புத்தகத்துல வந்து நான் எழுதும் போது என்ன எழுதுனேன்னா, இன்னும் ஒரு 10 வருடங்கள்ல நீங்க வந்து உங்க வீட்டு டிவி சேனல்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து உங்க மொபைல்ல பாப்பீங்க, இன்டர்நெட்ல பாப்பீங்கன்னு எழுதும் போது ஏதாவது சிரிச்சாங்க. 2010 அது சாத்தியமே இல்லாத விஷயமா இருந்துச்சு. 300 ரூபா 1 GB கொடுத்து வாங்கிட்டு இருந்த காலம் அது. அப்படி எழுதும் போது யாரும் நம்பல. இப்போ அது வந்து நிஜமாயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது அந்த இடத்துல. இப்போ உங்களுக்கு உங்களோட முதல் படங்கள்ல நடிக்கும்போது அதுல இருந்தது காதல் காட்சிகளுக்கான அனுபவங்கள் இருந்துச்சு. உங்க ஹீரோயின் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம், கிடைக்கல. அவங்க லைன்ல பிஸியா இருக்காங்க, நாட்டு ரிச்சப்ல இருக்காங்க. என்னாச்சு, போயிட்டாரு அவரு? ஹீரோயின் பிட்டு கேட்டவொன்னே போயிட்டாரு. கொஞ்சம் சுகமா பயங்கரமான கூச்ச சுபாவம் போல இருக்கு சார். இல்ல டைரக்டர் சார் வந்து அப்பவே வந்து கொரோனா எஃபெக்ட வந்து கணிச்சிட்டாரு நினைக்கிறேன் சார். படம் ஃபுல்லா அது அவரே சொல்லட்டும், நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லுங்க சார், சமூக இடைவெளியை கடைபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. அதுல வந்து பாலாஜிக்கு ரொம்ப வருத்தம், பக்கத்துலதான் நிக்கிறேன். ஆனா பவர் கட்டு சார், ஏன்னா கொரோனா டைம்ல வந்து, ஆமா கொரோனா டைம்ல வந்து எல்லா மன்னிப்பும் கிடைக்குது நமக்கு. பவர் கட் அப்படிங்கறதால வந்து தப்புன்னு போயிடுச்சு சார். சரி, உங்களுக்கு நீங்க உங்க படத்துல இல்லாத ஒரு நெருக்கமான காட்சி ஒன்னு இருக்காமே, அது என்ன காட்சி சொல்லுங்க. படத்துல இல்லாத நெருக்கமான காட்சியா சார்? உங்க சார் இல்ல பண்ணி எடிட்ல போயிச்சாமே, அப்பதான் டைரக்டர் சொல்லிட்டாரு இந்த கரண்ட் கட்டாச்சு இல்ல, அப்பதான் சொன்னாரு. ஓகே சார், ஆக்சுவலா வந்து டைரக்டர் வந்து ரொம்ப முன்னாடியே அவருக்கு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அத மாதிரி ரகசியமான விஷயத்தை விட சமூக இடைவெளியுடன் ஒரு காதல் அப்படிங்கறத வந்து ரொம்ப முன்னாடியே முடிவு பண்ணிருக்காரு. கொரோனா வரவங்க தெரிஞ்சிருக்கு அவருக்கு, அதனால மிகப்பெரிய இடைவெளி சார். சொட்ட சொட்ட காதல், ஆனா வந்து தூரமா, ரொம்ப தூரமா ஒரு காதல் வச்சிருக்காங்க. ஆமா சார், கிராமத்து காதல்னா இப்படிதான் இருக்குன்னு ஏதாவது இருக்காங்க என்ன கேக்குறீங்களா? ஆமா ஆமா, அப்படிதான் சார். காதலுக்கு என்ன, காதலுக்கு என்ன வரையறையா? அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. சூழ்நிலைதான் முடிவு பண்ணுது. அந்த காதல் கூட தனிமை வந்து என்னன்னாலும் பண்ணும். அங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்றது. இங்க வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்த பதிவு பண்றதுனால அது எப்படி இருக்கும். இப்போ சிட்டி மட்டும்தான் அவங்க வந்து சந்திக்கிறாங்க. சிட்டியில் வந்து நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு இது திருச்சி கிடையாது. அங்கே என்ன பண்ண முடியும், அங்கே காதலர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து அப்படி தான் பதிவு பண்ணிடலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வளர்ந்த திருச்சியை விட இன்னைக்கு வந்து இருக்கிற டிக்டாக் காலகட்டத்தில் சென்னை மாநகரத்தில் இருக்கிற பெண்கள் ஆண்களை விட ரூரல் பி கிரி செட் சென்டர்ல இருக்கிற ஆண் பெண்களுடைய எக்ஸ்போசர்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு டெக்னாலஜிக்க. அது உண்மைதான். ஒரு டெக்னாலஜி ஒரு 3-4 வருஷத்துல எல்லாத்தையும் மாத்திடுது பாருங்க. அப்போ மக்களுடைய இதுல அந்த பையனோட அந்த தனி மனித ஒழுக்கம், அந்த சம்பத் கேரக்டரோட தனி மனித ஒழுக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த பொண்ணை கட்டிப்பிடிக்கிறத கூட அவர் வந்து கேட்டுட்டு தான் கட்டிப்பிடிப்பாரு. எமோஷனல் ஆயிடுவாரு,
அந்த பொண்ணை வந்து ஹக் பண்ணணும்னு அவருக்கு தோணுது. அப்ப கூட வந்து ஒரு தடவை அவனை கட்டி பிடிச்சி அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த அந்த பொண்ணுக்கு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம வந்து அந்த படத்துல மனசுக்குள்ள அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரு. முதல்ல படத்துல நடிக்கிறோம் இல்ல சார், பயங்கர ஹாப்பி. என்ன தெரியுமா சார், இப்ப வந்து அடுத்து வேற வேற படங்களை வந்து அப்படியே உல்டாவா கதை பண்ணுவாங்க சார் டைரக்டர், இப்படி இருந்தா அப்படி பண்ணுவாங்க, அப்படி இருந்தா உன்ன நான் இப்படி மாத்தி காமிக்கிறேன்னு சொல்ல டைரக்டரோட கிக் அளவு தான் இருக்கு எல்லா டைரக்டருக்குமே. நாட்டு மக்களை காப்பாத்தணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல அதை செஞ்சிருக்கோம் சார். அதாவது அதாவது ஒரு மொத்த டீமும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சிருக்கீங்க பாலாஜிக்கு எதிராக. அதுக்கு வந்து அதுக்கு வந்து தயாரிப்பாளருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லுங்க சார். நான் டைரக்டரோட வேற கதை கேட்டிருக்கேன் சார், அதுல வந்து சொட்ட சொட்ட வேற மாதிரி இருக்கு சார், நான் பாத்துருக்கேன் கேட்டிருக்கேன். அப்படியே வேற ஒருத்தர் இருக்கான் அவரோட இன்னொரு கதையில. ஆமா சார், இப்போ இப்போ இந்த இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிப்போர்ட் ஒன்னு வந்ததுல உங்களுக்கு இந்த முத நாள் அன்னைக்கு நம்ம தியேட்டர் போயிட்டு அந்த தியேட்டர் போற அன்னைக்கு நம்ம போய் வாசல்ல போய் நிப்போம், மக்கள் எல்லாம் வந்து போய் பார்த்துட்டு ஆளு கால ஒண்ணு சொல்லுவாங்க நம்மகிட்ட, படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி கைப்பிடிக்கிட்டு போவாங்க, யாராவது கமெண்ட்ல. இப்போ அந்த 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 அனுபவம் வந்து இப்ப வேற மாதிரி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அந்த அது அனுபவம் இல்ல சார், என்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து 90% பேர் வந்து ரொம்ப ட்ரூவா தான் சார் பேசியிருக்காங்க. ஒரு ஆறுதலுக்காக வந்து சொன்ன மாதிரி எனக்கு தெரியல நிறைய பேர், ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு. இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க படம் பாக்குறீங்கன்னா உங்களால பொய் சொல்ல முடியாது. ஏன் பொய் சொல்ல முடியாதுன்னா அது இன்னொரு இடத்துல பாதிக்கும். அதனால அவங்க சொன்ன அந்த உண்மைகள் தான் எங்களை இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து அந்த எனர்ஜியை குறையாம வச்சிருந்துச்சு நினைக்கிறேன். உண்மை உண்மை அது. ஏன்னா நான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டியை வந்து ஒரு அந்த பேட்டி வந்து யூடியூப்ல எதுலயோ போட்டாங்க அந்த டைம்ல. நான் அந்த பேட்டியை போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு மூணு தயாரிப்பாளர்கள் ரெண்டு மூணு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வந்து எங்கிட்ட கேட்டாங்க. உடனே அந்த பேட்டியை பார்த்தோன்னு கூப்பிட்டு, என்ன தலைவரே நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, நிஜமா நல்லா இருக்கான்னாங்க. ஏன்னா நான் அவ்வளவு சீக்கிரம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன்ற நம்பிக்கையில அவங்க கேட்டாங்க. நான் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அவங்க வந்து படம் பார்த்தாங்க. படம் பார்த்து நடந்துச்சு, அவங்களுக்கும் அந்த படம் நான் சொன்ன சொன்ன கருத்தை ஒத்துக்கிட்டாங்க. அவங்க அந்த படம் வந்து ஒரு இதுல ஒரே ஒரே ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் இந்த இடத்துல. நிஜமாவே ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருக்கிறப்ப இப்ப இந்த படத்துல வந்து ஒரு விஜய் சேதுபதி நடிச்சிருந்தார் அப்படின்னா இந்த படத்தினுடைய வேல்யூ வந்து ஒரு ஒரு 15-20 crore இருந்திருக்கும் சார். சோ அதுதான் நான் உண்மையா பாக்குறேன். இது வந்து என்ன, எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுனால அந்த வாய்ப்பு வந்து நிறைய பேருடைய சூழ்நிலையை வந்து ரொம்ப கடினமான விஜய் சேதுபதி மட்டும் ஒரு நாள் ராத்திரி இல்ல, நாளைக்கு பாலாஜி கூட விஜய் சேதுபதி 2 வரலாம். இந்த நொடியில வந்து இந்த படத்துல வந்து மேட்டர் ஆஃப் 5-6 தானே. உண்மையை நான் உணர்றேன் சார், என்னன்னா அந்த உண்மையை நான் உணர்றேன். என்ன உணர்றேன்னா ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல டைரக்டர், ஒரு ஒரு பிடிவாதமான ப்ரொடியூசர் சிவி குமார் இப்படின்னு இவ்வளவு பெரிய பேக்கேஜ் இருந்து ஏன் வந்து இவ்வளவு இவ்வளவு டஃப் ஜோனை கிராஸ் ஆகி ஒரு படம் வருதுன்னா அதுல வந்து ஒரு ஸ்டார் இல்லாததான் அப்படின்றத நான் உணர்றேன் சார். உண்மையாவே இந்த படத்துல வந்து விஜய் சேதுபதி தான் இந்த படத்தோட நிலைமை வேற யாரும் இல்ல இல்ல அது அது கிடையாது. விஜய் சேதுபதி வந்து நான் வந்து அவரையும் வந்து எனக்கு முதல் படத்துக்கு முன்னாடில இருந்து எனக்கு நண்பர். எனக்கு அவர் நீங்க இதே வார்த்தையை மாதிரி தான் அவரும் வந்து சீனராம் சார் சார் படத்துல நடிக்கும் போது சொல்லிட்டு இருந்தாரு. அவர் பெரிய நடிகர் கிடையாது. அப்போ ஒரு 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 நல்ல நல்ல திரைப்படம் அது கரெக்டான டைம்ல ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அது கண்டிப்பா மக்கள்கிட்ட சேர்ந்துச்சுன்னா நிச்சயமா வந்து அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஆனா நான் அதுதான் திரும்பியும் சொல்றேன், ஒரு சினிமா அது என்ன ஆகுன்றது படம் எடுக்கும் பொழுது அது உருவாகி அதுவே முடிவு பண்ணிக்கணும். நீங்க முடிவு பண்றது இல்லை, நீங்க 1000 முடிவு பண்ணலாம், நீங்க 1000 முடிவு பண்ணலாம். நான் வந்து கொரோனா முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுவேன், பொல்ல வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவேன், புயல் அடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவேன், என்ன வேணா பண்ணலாம். அது என்னைக்கு ரிலீஸ் ஆகணுமோ அது அன்னைக்கு ஆயிக்கும். அதுதான் உண்மையான விஷயம். நான் அதைதான் இப்ப நான் சமீபத்தில் எழுதின நாவல்ல சொன்ன விஷயமே
சினிமா பேஸ் பண்ண நாவல் அது. அதுல நான் எழுதுனது அதான் ஒரு படம் திரைக்கதை எழுதப்பட்ட போது அதோடைய படத்தோட திரைக்கதையை எழுதுறதுக்கு ஒரு 24 பேர் இருக்காங்க. அதுதான் டிசைட் பண்ணும். ஆனா நமக்கு எல்லாம் நினைச்சுப்போம், நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா அது கிடையாது. ஆமா சார், இத வந்து பாலுமேந்திரா சார் சொல்லியிருக்காரு சார். நீங்க சொன்ன அந்த வார்த்தைய பாலுமேந்திரா சார் வந்து சொன்னாரு, இப்படம் எதற்காக உருவாக்கப்படுகிறதோ அதுவாக மாறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சார். உண்மைதான் அது. ஏன்னா அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டுமே தான் புரியும் அது. இந்த அது என்ன மாதிரியான, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் சார். ரொம்ப புரிஞ்சிருச்சு, ரொம்ப புரிஞ்சிருச்சு சார். அது ஒரு படம் எடுக்கிறதுக்குள்ள நடக்கக்கூடிய 1008 பிரச்சனைகளை தாண்டி அந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரும்போது கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய உணர்வு இருக்கு இல்லையா. அந்த உணர்வு வந்து ஒரு நல்ல படம்ன்ற உணர்வு இருக்கும்போது நிச்சயம் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து தீர்ந்துடும். நான் வந்து உங்களை ரசிகர்கள் சார்பா நான் வந்து நான் என் ரெக்கமெண்டேஷன் இந்த ரசிகர்களுக்கு அந்த உங்களை சார்பா எல்லாத்தையும் சொல்றது காரணம், ஒரு நிச்சயமா நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட்டான ஒரு கிராமத்து படம் பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஃபீல் குட்னு நான் சொல்றதுக்கான காரணம் இருக்குது. அது படம் பார்த்து முடிச்சுட்டு வந்து என் கிளைமேக்ஸ்ல எப்படின்னா சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆனா ஒரு நல்ல தரமான ஒரு கிராமத்து படம் நீங்க பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா வந்து ரீகல் டாக்கீஸ்ல ரொம்ப சொற்பமான காசுல 67 ரூபாயில வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஹவுஸ்ஃபுல்லா இருக்காது, பாப்கார்ன் வாங்க தேவையில்லை 200-300 ரூபாய்க்கு, பார்க்கிங் சார்ஜ் கிடையாது. இப்போ வீட்டில் உட்காந்துட்டு நீங்களே ஓன் ஆக்டில் வந்து 15 ரூபாய்க்கு பேக்கெட் கேட்குறாங்க, நீங்களே பொறிச்சிட்டு நீங்களே சாப்பிட்டு உட்காந்து படம் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ வசதிகளோட நல்ல ஹோம் தியேட்டர்லாம் வந்துடுச்சு இன்னைக்கு. எல்லார் வீட்லேயும் 50-inch டிவி இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நல்ல ஹெட்ஃபோன் இருக்கு, நல்ல மொபைல் இருக்கு, HD அவுட்புட் இருக்கு, 200 நாட்டில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த படம் நிறைய பேருக்கு வந்து நல்ல படம் நல்ல படம் ஷேர் ஆகி இதை சப்டைட்டிலோட உலகத்தில் நம்ம எப்படி ஒரு ஸ்பானிஷ் படம் பார்க்குறோமோ, எப்படி ஒரு ஈராக்கியன் படம் ஈரானியன் படம் பார்க்குறோமோ அதே போல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும்னு ஆசைப்படுறேன், வாழ்த்துறேன். நன்றி, ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.